ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பாண்டியில் நம்மள மூணாவது விழாக்கான ப பாரதி பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏன் இதுக்கு பாரதி பூங்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா பாரதியார் வந்து ஆங்கிலேயர்கையில் மாட்டின்னு இருக்க மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பாண்டிச்சேரி வந்து புகலிடம் இருந்தார் அந்த டைமில் இந்த இடத்துல தான் அவர் இருந்தார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதேமாரி இங்கே நிறையா ஒரு நிறைய ஸ்டாச்சூஸு நிறையா மண்டபம் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஒரு மண்டபம் கூட இருக்கும் அந்த மண்டபம் பேர் வந்து ஆயி மண்டபம் ஆயி மண்டபம்னா என்னன்னா இதோ அந்த இந்த கேமராவில் பாருங்கள் இது பேர் ஆயி மண்டபம் இது வந்து ஆயின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு காலனியர்ஸ் இருந்ததுனால அந்த டைமில் அவங்க இறந்துட்டாங்க அவங்க நினைவாக அங்கே வச்சதுனால அது ஆயு மண்டபம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே நிறைய ஸ்கூல் பசங்கலாம் வந்து சாய்ந்தர டைம்ல விளாடுவாங்க காலேஜ் காலேஜ் மெட்ஸு பக்கத்துலையே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரிலாக்ஸ் பண்ணுற இடம்னு பார்த்தோன்னா இந்த பாரதி பூங்கா தான் அதுக்கடுத்து நம்ம ராக் பீச்சுக்கு போனோம் ராக் பீச்சு வந்து அதுவும் ஒரு நல்ல தான் ராக் பீச்சும் ஒரு நல்ல ஏரியா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைகள்லாம் நான் ஸ்லோ மோஷனில் இருந்தேன் அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அலையை பார்த்தாலே நம்ம மன அமைதி வந்து கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ராக் பீச்சை தாண்டி அப்புறம் வேற எதனா இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒயிட் டவுன் இருக்குது ரோமன் ரோலண்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது லைட் ஹவுஸ் இருக்குது இது எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க முடியும் அதே ராக் பீச் இருக்குதுல்ல இந்த ராக் பீச் முன்னாடி இது எதுக்கு இந்த ராக்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னா மண் அரிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு இடம் மட்டும் மண் அரிக்காமல் மண் கல் இல்லாமல் மண் மட்டும் இருக்கிற மாதிரி அங்கே கால் நினச்சிங்கன்னு கொஞ்சம் ஜாலியாக விளாடிட்டு நாங்கள் எல்லாருமே விளாடிட்டு வந்தோம் அதுக்கத்துது நாங்கள் மணப்புலா வினா கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ராக் பீச்சில் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம் அங்கே வந்து மாங்காய் விற்றுது மாங்காய் வந்து எங்கள் அப்பா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி அதனால நல்லா சீசனிங் பண்ணி பக்காவாக சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ராக் பீச்சில் கதையை பேசி பேசிட்டு எல்லாருமே ஃபுல்லா லவ் சாங்க உட்கார்றவங்க எல்லாருமே முக்காவே முக்காவாசி பேர் லவ்ஸா இருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த பக்கத்துல ஒரு ஒரு ஷிப் போட்டு கூட போயின்னே இருந்தது அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து தான் நாங்கள் மணப்புழா விநாயகர் கோயில் வந்துட்டோம் மணப்புலா வினா கோயில் வந்து ஒரு விநாயகருக்காக ஒரு ப படைக்கப்பட்ட கோயில் அங்கே வந்து பிரசாதம் பிரசாதம் கூட கொடுத்தாங்க பிரசாதம் வந்து சூப்பராக இருந்தது பிரசாதத்தில் அவ்வளோ நெய் பருப்பு நான் மொத்தம் ஒரு எங்கள் அப்பா நான் மொத்தம் ரெண்டு பார்சல் தான் வாங்க சொன்னேன் அப்புறம் எங்கள் அப்பா வந்து போய் ஒரு மூணு பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்த பிரசாதம் கோயில் பிரசாதம் மட்டும் என்றைக்கும் அசிங்கம் இல்லாமல் வாங்கி சாப்பிட்ருணும் அத்தை பிரசாதத்தில் எடுத்து சாப்பிட்றோம் ஒரு வாயி பர்ஃப் செம்ம டேஸ்ட்டு அடுத்தது நம்ம சாப்பிட்ணுமான்னு சாப்பிட்ணுமான்னு தோன்ற அளவுக்கு இருந்தது அந்த பிரசாதம் எனக்கு மனப்பில் கோயில் பிரசாதம் என்றைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்குமே இதோட அடுத்த ப்ளாக்ல நம்ம பார்ப்போம் அது நன்றி மக்களே என்னோட